சங்கரன்கோவில் அருகே சிறுவர்களுக்கு தின்பண்டம் வழங்க மறுத்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக தொடக்க பள்ளியில் கல்வி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பாஞ்சாங்குளம் கிராமத்தில் சிறுவருக்கு தின்பண்டம் வழங்குவதில் சாதி பாகுபாடு காட்டப்பட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக நேற்று முன்தினம் நெல்லை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலர் கந்தசாமி நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அவரிடம் மாணவர்கள் அடுக்கடுக்கான புகார்களை தெரிவித்தனர் அதில் தங்களுக்கு மேஜையில் அமர அனுமதி கிடையாது என்றும் கீழேதான் அமர்ந்து பாடங்களை படிக்க வேண்டும் எனவும் கூறினர் மேலும் குடி கூட பள்ளியில் தங்களுக்கு வழங்கப்படுவதில்லை என்றும் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து இன்று காலை அங்குள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிக்கு கல்வி அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வுகள் மேற்கொண்டனர் இந்த புகார் இன்று சார்ந்து பள்ளியானது நேரடியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது பள்ளிக்கு இன்று வருகை புரிந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் எஸ்எம்சி தலைவர் அனைவரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது ஸோ விசாரணை இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப பசங்கள் சொல்கிற மாதிரி பெஞ்சோ டெஸ்கோ இல்லை அதை நீங்களே பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த புகார் வந்து இன்றைக்கி விசாரித்த வகையில் ஆதாரமற்றதாக இருக்கிறது இது குறித்து முறையான விசாரணை அறிக்கையானது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இதைத் தொடர்ந்து மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் சுப்புலட்சுமி பாஞ்சாங்குளம் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார்